ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இது. மோஸ்ட்லி நம்ம வீட்டு லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற கிளிப்பு, நார்மலாக க்ளோத்ஸ்க்கு யூஸ் பண்ணுற கிளிப்பு, துணி காய வைக்கிற கிளிப்பு. ஸோ இந்த கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிச்சின்னா நம்ம வந்து திரும்ப ரீயூஸ் பண்ண மாட்டோம், ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி ரீயூஸ் பண்ணலாம், ஸோ அந்த டிப்ஸ் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இது நார்மல் ஒர்க்கிங் கிளிப்பு, ஸோ இது உடஞ்ச கிளிப்பு, ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பீஸ் வரும், ரெண்டு பிளாஸ்டிக் பீஸு, ஒரு சின்ன ஸ்ப்ரிங் பீஸு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ரெண்டு ஹோல்ஸ் இருக்கும், தெரியுதுங்களா? ஸோ அப்புறம் நம்ம அந்த ஸ்ப்ரிங் பீஸ் எடுத்து, ஸோ ஈஸியாக போடலாம் நம்ம, பார்த்தீங்கன்னா இந்த ஈஸியாக இப்போ போடுற மாதிரி இருக்கும், ஆனால் அப்படி போடக்கூடாது, அதோட ஆப்போசிட் சைடு, ஓகேவா? ஸோ அந்த பொசிஷன் எக்ஸாக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு அந்த ஸ்ப்ரிங்கை இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ப்ரெஷர் கொடுத்து இன்னொரு சைடை வந்து லைட்டாக அப்படியே எடுத்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி பொசிஷனில் பார்த்துக்கோங்க. இந்த பொசிஷன்லாம் வைக்கணும் நம்ம அந்த ஸ்ப்ரிங்கை, நல்லா பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போது இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதோட ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிடுச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னொரு பீஸ் எடுத்துக்கோங்க. இன்னொரு பீஸ் எடுத்துகிட்டு, ஸோ அதை வந்து நீங்கள் அப்சைட் டவுனாக வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இதை ஹெட்டு, பார்த்திங்க தெரியுதா, இதை ஹெட்டு. ஸோ அப்படியே திருப்பி வச்சுக்கோங்க, தலைகீழ வச்சுக்கிட்டு. இப்போ ரெண்டு பிளாஸ்டிக் பீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் நாப் மாதிரி இருக்கும், ஓகேவா? ரெண்டுமே ஒரே சைட் பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த பிளாஸ்டிக் பீஸில் ஒரு ஹோல்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஹோலில் வந்து அந்த ஸ்ப்ரிங்கு, இன்னொரு பார்ட் ஆஃப் த ஸ்ப்ரிங் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ இதான் வந்து பொசிஷன், எக்ஸாக்டான பொசிஷனு. ஸோ பாருங்கள், ரெண்டு ஹோலில் போயிடுச்சா? இப்போது நம்ம இன்டென்ஷன் வந்து அந்த ஹெட்டு வந்து அந்த சைடு, அந்த ஹெட் வந்து அங்கே வரணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ட்விஸ்ட் பண்ணணும் அப்படியே அங்கே. பாருங்கள், அந்த ட்விஸ்ட் அப்படியே பண்ணிங்கன்னா ப்ரெஷர் கொடுத்து ரெண்டு ஹெட்டு ஒரே சைடு வந்துச்சுங்களா, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த சின்ன நாப் வந்து இடிக்கும், பிளாஸ்டிக் நாப். அதை வந்து அழகாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அது கரெக்டாக அந்த பிளேஸ் பொசிஷனில் உட்கார வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ இந்த கிளிப்பு வந்து இப்போ ரீயூசபிள் கண்டிஷனுக்கு வந்துருச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நல்ல நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போடுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.